வணக்கம் வியூவர்ஸ். பஞ்சாபில் அமிர்தசரஸ் பகுதியில் அமைந்துள்ள பொற்கோவில் சீக்கியர்களின் புனிதஸ்தலம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். பொற்கோவில் அமிர்தசரஸ் பஞ்சாப் ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் என்றும் அழைக்கப்படுகிறது. பஞ்சாபில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற குருத்வாரா ஆகும். ஜாதி அல்லது மத வேறுபாடின்றி அனைத்து பார்வையாளர்களுக்கும் அமைதி மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை வழங்கும் மிகவும் பிரபலமான ஆன்மீக தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த பொற்கோவில் அமிர்தசரஸ் விமான நிலையத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும் அமிர்தசரஸ் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்கு. நாங்கள் பொற்கோவில் சுற்றி பார்க்க காரில் வந்திருந்தோம். கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு 5 நிமிஷம் தூரத்திலேயே மிக பிரம்மாண்டமான கார் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்குங்க. மல்டி காம்ப்ளெக்ஸ் லெவலில் அங்கே 1000 காருக்கு மேலே நிறுத்தலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்குங்க. வாங்க கோவிலுக்கு போகலாம். பொற்கோவிலுக்கு போகும்போது சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணுங்க. முதலாவதாக உங்களோட ஷூ செப்பல் அதை வந்து அதுக்கான உரிய இடத்துல கொடுத்துட்டு டோக்கன் வாங்கி கொள்ளணும். அடுத்து பொற்கோவிலுக்குள்ள சொல்கிறவங்க அனைவருமே ஒரு சுத்தமான ஒழுக்கமான உடையை அணிந்திருக்கணும்னு நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தலைமுடியை வந்து ஒரு துணியை வச்சு கட்டியிருக்கணும். தலைமுடி வந்து வெளியே ஓப்பனாக தெரியக்கூடாது. இது நிர்வாகத்தோட கட்டுப்பாடு. பொற்கோவில் அழகான கட்டிடக்கலை, தங்க இலை அமைப்பு ஆகியவற்றிற்கு பிரபலமானது. பொற்கோவில் முகலாயர் மற்றும் ஆப்கான் படைகளால் பலமுறை அழிக்கப்பட்டாலும் சீக்கியர்கள் ஒவ்வொரு முறையும் அதை மீண்டும் கட்டினார்கள். சீக்கிய பேரரசின் நிறுவனர் மகாராஜா ரஞ்சித் சிங் 1809 செம்பு மற்றும் பளிங்கு கற்களால் கோவிலை மீண்டும் கட்டினார். பின்னர் இது 1830 தங்க இலைகளால் மூடப்பட்டு பொற்கோவில் என பெயரிடப்பட்டது. இக்கோவிலில் அமைந்துள்ள புனித குளம் மிகவும் பிரபலமானது. பொற்கோவிலுக்குள் கட்டப்பட்ட இக்குளம் பளிங்கு பாதையால் சூழப்பட்டுள்ளது. சீக்கியர்கள் அனைவரும் இந்த குளத்தில் குளிப்பது அவர்களின் கர்மாவை சுத்தப்படுத்தவும் மறுசீரமைப்பு சக்திகளை பெறவும் உதவும் என்று நம்புகிறார்கள். பொற்கோவிலின் மேல் பாதியில் தங்க இலை மற்றும் பேனல்கள் கொண்டு செதுக்கப்பட்டுள்ளது. அதன் மேல் சுமார் 400 கிலோ தங்கத்தில் குவிமாடம் உள்ளது. இந்த சீக்கியர்களின் புனிதஸ்தலமான பொற்கோவில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட குளத்தின் உள்ளே அமைந்துள்ளது. பொற்கோவிலுக்குள் நடைபெறும் தினசரி சடங்குகள் சீக்கிய பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டவை. அங்கு அவர்கள் ஸ்ரீ குரு கிரகந்த் சாஹிப்பிற்கு மரியாதை செலுத்துகிறார்கள். இந்த பொற்கோவிலில் பைசாகி, ஹோலா, மொஹல்லா, குரு புர்ப்ஸ் ஆகிய திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. இக்கோவில் காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை பார்வையாளர்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். இந்த அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்குள் பார்க்க வேண்டிய சில முக்கிய இடங்களும் உள்ளன. சீக்கிய அருங்காட்சியகம். 1958 நிறுவப்பட்ட மத்திய சீக்கிய அருங்காட்சியகம் சீக்கிய சமூகத்தின் பண்டைய வரலாற்றை பிரதிபலிக்கிறது. இது புகழ்பெற்ற சீக்கிய குருக்கள், தலைவர்கள், போர் வீரர்கள் மற்றும் புனிதர்களின் எண்ணற்ற ஓவியங்களுடன் திகழ்கிறது. குருகால் லங்கர். பொற்கோவிலில் உள்ள குருகால் லங்கர் என்பது உலகின் மிகப்பெரிய சமூக சமையல் அறை ஆகும். இது ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்களுக்கு இலவச உணவை வழங்குகிறது. அனைத்து தன்னார்வலர்களும் சமையல் அறையில் உணவு தயாரிப்பதில் பெண்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஹர்கி பௌரி. இது சன்னதியின் பின்புறத்தில் உள்ள ஒரு இடமாகும். அங்கு மக்கள் பொதுவாக அமிர்த சரோவரில் இருந்து புனித நீரை சேகரிக்க செல்கின்றனர். நீங்களும் இந்த புனித ஸ்தலத்தை தரிசித்து அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.